நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வன்வாதீதம் ககன சதிருஷம் தத்வமஸ்யாதி லக்ஷம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதீ சாட்சி பூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. நித்யானந்தம் நித்யானந்தம் எல்லாருக்கும். என் பெருமா நித்ய பிரபானந்தா சுவாமி. நான் ஆதி கைலாஷா பெங்களூரு ஆதினத்துலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நான் என் வீடியோவில் என்னத்த ஒரு கிளிக் ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான கிளிக் என் லைஃப்பில். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கும் அதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான லைஃப், ஒரு நிம்மதியாக ஆனந்தமான லைஃப்பை கிடைக்கும். அது ரொம்ப பேருக்கு நம்மளுக்கு தெரியாது. இது நம்ம லைஃப்பில் நம்ம இப்படி தான் வாழ்கிறோன்னு நம்மளுக்கே தெரியாது. என்னோட பேக்ரவுண்ட் இதுக்கு முன்னுக்கு வந்து கவுன்சிலிங் சைக்காலஜி பேக்ரவுண்ட் இருந்தேன். அந்த சைக்காலஜி டிகிரியில் கூட அதெல்லாம் சொல்லித்தரல, ப்ராக்டிஸில் கூட. சுவாமி கிட்டே வந்தப்போ அப்போ சுவாமி தான் இதை ரிவீல் பண்ணாங்க, இந்த த்ரூத், இந்த உண்மையை ரிவீல் பண்ணாங்க. அது இப்போ நான் உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணலான்னு விரும்புகிறேன். ஓகே, நம்ம வாழ்க்கையில் ரெண்டு இமேஜ் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒன்று வந்து உள்ளுக்கு யாருக்குமே தெரியாத உள்ளுக்குன்ட்டு ஒரு இமேஜை வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது நீங்களே உங்களை பற்றி ஒரு கருத்து, உங்களோட நம்பிக்கை என்னன்னு பற்றி ஒன்று உங்களுக்கு வச்சுருக்கீங்க. ஆனால் இன்னொரு என்னன்னா அதே நேரம் வெளியே மற்றவங்கக்கிட்ட காமிக்கிறது வந்து வேற ஒரு இமேஜ் காமிப்போம், ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அதாவது எக்ஸாம்பிள், உள்ளுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லி நினச்சிப்பீங்க, நான் வந்து குண்டாக இருக்கேன், அசிங்கமாக இருக்கேன், கொஞ்சம் கருப்பாக இருக்கேன், எவ்வளோ இருந்தாலும் ஏன் இவ்வளோ புத்திசாலியாக இருக்க மாட்டேன், ஏன் இப்படினா முட்டால் மாறி எப்பயுமே இந்த மாதிரி தப்பு செய்கிறேன், இந்த அப்புறம் இது எடுத்தாலும் நான் ஒரு நல்லாவே அமைய மாட்டேன், அப்படியே ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் உள்ளுக்கு. இல்லை வெளியே உள்ளுக்கு வந்து காசே இல்லையே, ரொம்ப கடன் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப யோசிப்போம். அதே நேரம் சேம் டைம் ஒன்றும் ஒரு மாதம் தாட்டி வருவாங்க. அதே நேரம் வெளியே என்ன செய்வோம்னா, அப்படி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி, எல்லாமே லைஃப்பில் இருக்கிற மாதிரி, எல்லாமே அவங்க ஆனந்தமாக இருக்கு, காசு பொங்கி கொட்டுற மாதிரி ஒரு வாழ்க்கையை காமிப்போம் வெளியே. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? எஸ்பெஷலி இது ரொம்ப காமனான மிஸ்டேக் பார்த்தேன். நான் வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம் மலேசியாவில், அப்புறம் ஒரு 20 வருஷமாக அமெரிக்காவில் இருந்தேன். இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன் பகவான் கூட, என்னோடய குரு கூட. ஒரு காமன் திங் நான் பார்த்து அப்சர்வ் பண்ணது, எஸ்பெஷலி மலேசியா எல்லோரும் எல்லா மனிதர்கிட்டையும் இருக்காது, டூயிங் வித் வெல்த், காசு முக்கியாசி பேர்கிட்ட ஒரு காசு, ஒரு 10,000 ருபீஸ் ரிங்கே டாலர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துமா, 10 lakhs அதெல்லாம் பார்த்துமா ரொம்ப யோசிப்பாங்க. ஐயோ இங்கே இப்படி அப்படின்ட்டு கடன் வாங்கி சேர்த்து வச்ச காசு எல்லாம் ஒரு வீடு வாங்குறன்ட்டு எல்லாத்தையும் அந்த வீட்டுக்காக போடுவாங்க, லோன் எடுத்து வீடு வாங்குறது. ஏன்னா அப்புறம் சொல்லுவாங்க அந்த வீடு என்னோட வீடுன்னு வாங்க, ஏன்னா ஆக்சுவலாக அந்த வீடு அவங்களோடையும் இருக்காது, சேர்த்து வச்ச காசு எல்லாமே போட்டிருப்பாங்க, அந்த வீடும் அவங்களோடையும் இருக்காது, பிகாஸ் அது பேங்க்ல தானே இருக்குது, அந்த பேங்கோட ஃபுல்லாக கட்டி முடிச்சா தானே அந்த பேங்க் உங்ககிட்ட கொடுக்கும். சேர்த்து வைச்ச காசெல்லாம் போட்டு பிளாஸ் ஒன்று ஒரு 15-30 வருஷம் கடன் வேற நீங்கள் கட்டணும், அந்த போட்டு சேர்த்த வச்ச காசெல்லாம் போட்டும் அந்த வீடு உங்களோட இல்லை, அந்த வீடு உங்களோடு நினச்சிக்கிட்டு இருக்கிறதே ஒரு ஸ்கேம். ஏன்னா அதுக்கெல்லாம் ஆஃப்கோர்ஸ் காசெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண அவ்வளோ வர பெருசாக நம்ம ஷாக்காக இருக்க மாட்டோம், ஏன்னா சொசைட்டி வாழி சுற்றி வாழ்றவங்கிட்ட வந்து அது நம்மளால் பழகிட்டாங்க, காடி வீடெல்லாம் வாங்கினா அது வந்து நார்மல். ஏன்னா ஆன்மை ஸ்பிரிச்சுவாலிட்டி என்லைட்டன்மெண்ட்லாம் அதெல்லாம் போட்டோம், கோயில் கட்டுதான் அதை போட்டோம், ஏன் அவ்வளோ காசு அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு கண்டிஷன். பட் எனிவே என்னோடய பாயிண்ட் என்ன வரும்னா, நம்மளுக்கு வந்து காசுன்ட்டு பார்த்தோமா, நான் நிறைய பேருக்கே பார்த்துருக்கேன் நிஜமாவே, அதை இங்கே சொல்ல வரேன், இது உங்களுக்கு கிளிக் ஆகுதான்னு பாருங்கள்.
சேவிங்ஸ்லாம் அவ்வளோ இருக்காது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வேலைக்கு போய், இட்ஸ் நாட் லைக் பத்து ஜெனரேஷன் வேலை செய்யாத வாழ்கிற மாதிரி இல்லை. வேலை செஞ்சு அதை இன்கம் வந்து அதை தான் பேச்சக் பேச்சக்கு வாழும். ஏன்னா வெளியே சொசைட்டியில் காமிச்சிக்கிறது மட்டும், பெருமைக்கு காமிச்சிக்கிறது மட்டும் பெரிய காசு இருந்து பணக்காரா வாழ்கிற மாதிரி இல்லை. பணக்கார மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் போட்டு செல்ஃபி ஃபேஸ்புக் அந்த மாதிரிலாம் போட்டு, இல்லை ஒரு பெரிய காடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு மெயின்டெனன்ஸ் கட்டினாலும் பரவாயில்ல அந்த மாதிரி வாழ்வோம். இதில் என்ன நடக்குது? உள்ளுக்கு வந்து நம்ம ரொம்ப தாழ்மையாக நினச்சிக்கிறோம், நம்மளை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், காசு இல்லை எப்படி நான் இது என்ன மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா வெளியே வந்து நம்ம போயிட்டு பப்பில் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை பெரிய ஷாப்பிங் மாதிரி வாங்கி கொடுக்கறது, ஷாப்பிங்கில் வெளியே உட்காந்து சாப்பிட்றது, இல்லை பெரிய பெரிய கிராண்டாக சுற்றி பார்க்குற மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது, இல்லை ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ஃபோட்டோலாம் பெரிய கிளாமராக போடுறது. வெளியே வந்து என்ன காமிக்கிறோம்? இன்னும் நிறைய காசு இருக்குது, வாங்க என்ன ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு காமிக்கிறோம். உள்ளுக்கு வந்து உங்களை ரொம்ப தாழ்மையாக நினச்சிட்டு, வெளியே வந்து நீங்கள் பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு, ஒரு பெரிய கேப் இருக்கும் உங்கள் லைஃப்பில். நீங்கள் வெளியே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் மற்றவங்க வந்து உங்ககிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் மைண்டை படிக்க முடியாது. உங்கள் நீங்கள் உள்ளுக்கு என்ன நினைக்கிறீங்க யோசிக்கிறீங்க அதை பற்றி படிக்க முடியாது. நான் இப்போ வெளியே நான் ஒரு சன்னியாசி, நான் ஒரு சாமியார் அப்படின்னா நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் எங்கிட்ட எதிர்பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. சுவாமிஜி சொல்லிட்ட பிறகு தான் என் வாழ்க்கையிலே இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துச்சு. ஒரு மற்றவங்களோட எதிர்பார்ப்பது உங்ககிட்ட இருந்து வந்து அது என்னோட தப்பு இல்லை, அது அவங்களோட தான், அவங்க என்னகிட்ட இருந்து அதை எதிர்பார்த்தா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏன்னு சொன்னால் நான் என்ன வெளியே இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதோ அதை வச்சு தானே மற்றவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தானே மற்றவங்க ப்ரொஜெக்ட் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பெரிய பணக்காரு மாதிரி காமிச்சிங்கன்னா ஓ இவங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்ட்டு மற்றவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி கேட்பாங்க. இல்லை நீங்கள் பெரிய படித்து எனக்கு இந்த டெக்னிக்கல் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு பெரிய கிளாமராக பேசுனீங்கன்னா ஓ இவங்களுக்காக இது செய்ய முடியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆனால் உள்ளுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஐயோ இதுக்காலும் செய்ய முடியாது இது எப்படி செய்கிறது, அப்போ நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க செய்கிறதுக்கு. முடியாது, ஏன்னா உங்களுக்கு தான் அது நம்பிக்கை தான், உங்களோட நம்பிக்கை இல்லையே உங்களுக்கு. வெளியே தானே சும்மா ஷோ மாதிரி காமிக்கிறீங்க. அப்படி சேம் திங் காசு, வெளியே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிஜமே அவ்வளோ காசு இருக்காது உங்ககிட்ட. ஆனால் சும்மா ஒரு ப்ரொஜெக்ஷன், பெரிய காடி கிளாமர் அப்படிலாம் ஓட்டிட்டு. ஏன்னா அப்போ வந்து எல்லோரும் கேட்டாங்கன்னா இல்லை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குனா அப்புறம் கடன், கடன் ஜஸ்ட் ஒரு பெருமையாக அந்த பெருமை தானே வச்சு என்ன செய்யப்படும் வாழ்க்கையில். ஒன்றும் ரொம்ப கசுதை தான் வச்சு அட்ராக்ட் பண்ணுறோம். இது ஒரு ஈகோவான ஆட்டிடியூட், ஒரு ப்ரொஜெக்டிங் ஹையர் தென் வாட் யூ டோன்ட் ஹேவ். அது தேவையே இல்லை, அது தான் சொல்ல வரேன். உங்களுக்கு என்ன இல்லையோ வெளியே அந்த மாதிரி காமிக்க தேவை இல்லை. நீங்கள் யாரு எப்படியோ அதே மாதிரி காமிக்க, இல்லை நீங்கள் அது மாதிரி இருந்தால் உங்கள் உள்ளுக்கு அது மாதிரி ரைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இல்லாட்டினாலும் அந்த மாதிரி நீங்கள் வெளியே ப்ரொஜெக்ட் பண்ண வேணாம். வெளியே மற்றவங்க வந்து உங்களை வந்து எதனாலும் குறை சொல்லி பேசி இல்லை என்னாச்சும் பண்ணாங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் நான் தான் இது ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. இல்லைன்னா ஓகே யூ வில் ஃபீல் கம்ப்ளீட், அதை டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உள்ளுக்கு ஒரு அதை பற்றி நினச்சி மற்றவங்க ஏன் என்னை பற்றி பண்ணுறாங்க, இன்னைக்கு இப்போ முடியுமா முடியலையா இது ரொம்ப யோசனையாக இருக்குது, உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை போயிடும். இப்போ மொதல் ஒன்று செய்ய முடியுன்றீங்க, நான் செய்ய முடியிற மாதிரி காமிச்சிக்கிறீங்க. லெட்ஸ் சீ காடி உங்களுக்கு ஓட்ட தெரியுது, ஏன்னா காடி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு பெரிய காடி இருக்கலாம், வீட்டில் ஒரு காடி வச்சு அப்படியே வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க. இட்ஸ் சிம்பிளான எக்ஸாம்பிள். அப்புறம் ஒருத்தங்க வந்து எது கேட்குறாங்க, காடி ஓட்ட முடியுமா நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களா, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மையே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெருமையாக காமிச்சிங்கன்னா இல்லை இன்றைக்கி வந்து எனக்கு காடியில் எண்ணெய் இல்லை சம்திங் சொல்லிடுறீங்க, மலிப்பி சொல்லி அனுப்பிடுறீங்க.
அது எத்தனை நேரம் தான் அந்த மாதிரி சொல்ல முடியும்? அப்புறம் அப்புறம் உங்க மேலே உங்க மேல நம்பிக்கை இல்லாத போயிடும். இது வந்து இப்ப ரீசன்லி ரொம்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இப்ப ரீசன்லி ஒருத்தவங்க கிட்ட அவங்க கிட்ட அது இல்லை, சும்மா ஏன்னா பெருசா போட்டோலாம் கிளாமரா போட்டு போட்டு அவங்க வீட்டை கிளாமரா காமிச்சு அவங்களோட ஃபேமிலி கிளாமரா காமிச்சு வெளிநாட்டுக்கு சுத்தி போற மாதிரி கிளாமரா காமிச்சு, பட் அவங்களை பர்சனலி பார்த்தா லைஃப்ல அவ்வளோ ஒரு ஆம்டினஸ். ஒரு ஆக்சுவலி இருக்கு, கொஞ்சம் சொத்து இருக்கு, அதை வச்சு அவங்க வாழலாம். பட் அந்த இருக்கிற சொத்து கூட அதை வச்சு வாழலான்ட்டு தெரியல அவங்களுக்கு. ஓ அந்த வீடு அதா, ஏன்னா அவங்கள நம் அவங்க பிலீஃப் வந்து நம்ம ஸ்ட்ரகிள் கஷ்டப்பட்டு தான் வாழணும்னு அப்படியே வந்துருச்சு அவங்ககிட்ட. ஸோ அது இருந்தாலும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கன்ஃபியூஷனுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் உங்ககிட்ட அது இல்லைன்னா வெளியே அது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. இது இதை ஒரு கிளிக் வச்சு நீங்கள் பாருங்க, நீங்கள் எது சொன்னாலும் உங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் இல்லைனா சின்ன பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் இல்லாத ஆகி ஓகே சின்ன பிஸ்னஸ் தான் சொல்லுங்கள். அந்த உள்ளுக்குள்ளே உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வெளியே காமிக்கிறதும் ரொம்ப பெரிய கேப்பாக காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி இந்த செல்ஃபி ஃபேஸ்புக் ஃபோட்டோ ரொம்ப நம்மக்கிட்ட இல்லாததை பெருசு பெருசாக காமிக்கிறோம். எஸ்பெஷலி வயசானவங்க ஒரு சின்ன இளமையான ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு நேராக பார்த்தா ஒரு ஷாக் ஆயிருது. அதெல்லாம் அன்னெசரி தேவை, நம்ம தேவையில்லாதது. நம்ம ஹிந்துவிசம்ல இருக்கு பியூட்டிஃபுல் கிரேஸ்ஃபுல்லி ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி, அது வயசாக ஆகணும்னாலும் அது ஒரு கிரேஸ்ஃபுல்லாக நம்ம வயசாக வந்து ஏஜ் ஆகலாம். அந்த சின்ன வயசானதுல அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நம்ம அப்போதான் சின்ன பிள்ளை மாதிரி ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு மினி ஸ்கேட் போட்டுக்கலாம் தேவையே இல்லை அப்படி. அது ஒரு பியூட் ஆஃப் இண்டிவிஜுவல், அந்த ஏஜிங்க்கும் ஒரு ரெஸ்பெக்ட். அவங்க ஒரு ஃபீமேல், ஒரு ஃபீமேலாக தான் அதுக்கு இந்துவிசம்ல தான் நான் அதை பார்த்துருக்கேன் வர்ஷிப் பண்ணுறது. ஒன்று ஒன்றே ஒரு கிளிக் சொல்ல வரேன். எப்பயுமே இது எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க பூர்வாஷ்டிரம் எல்லா மதமும் ஒரு மதம் தான் மாறு, எல்லா மதமும் ஒரு மதம்னு யார் சொல்கிறாங்க? இந்துவிசம் தான் சொல்கிறோம், பிகாஸ் பரபிரம்மன் பராசக்தி அந்த ஃபேக்டை வச்சு நம்ம சொல்கிறோம். எல்லா மதமும் ஒரு மதம் தான். ஆனால் அதில் வந்து சதாசிவன் வச்ச மதத்தை நம்ம சொல்லலாம், எல்லா மதமும் ஒன் மதம். ஆனால் அதில் வந்து ஒரு அல்லாவோ ஜீசஸோ கிறிஸ்டியனோ இஸ்லாமிக்கோ அதில் சேர்க்க முடியாது, சேர்க்க முடியாது. ஏன்? பிகாஸ் நம்ம தான் இந்துவிசம் தான் எல்லா மதமும் ஒரு மதம் நம்ம சொல்கிறோம். அந்த ஒன்னஸ் கான்டாக்ட்னு அந்த ஜீசஸோட நீங்கள் எடுத்துட்டு வாங்க, நாங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுறோம். எல்லா மதம் நீங்கள் வாங்க, ஸ்ரீடி சாய்க்கு போங்க, அந்த அந்த ஹோல் கேம்பஸ்லேயே ஒன்று ஒரு முஸ்லீம் ஒரு சமாதி அங்கே இருக்குது. ஏன்னா அவங்க நம்ம மதத்தை எடுத்து செய்வாங்களா, அவங்க எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறாங்களா? ஸோ அவங்க எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணாத போது அவங்களோட மதத்தை எல்லாம் பரபிரம்மன் பராசக்தி அப்படி சொல்லவே முடியாது. இந்துவிசம் ஒண்டி தான் அப்படி சொல்ல முடியுன்னா அந்த அந்த மதம் ஒண்டி தான், எல்லா மதமும் ஒரு மதம், எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுற ஸ்டேட் இருக்கு. ஆனால் அந்த மதம் ஒரு ஜீசஸ் உள்ள மதம் உள்ள அல்லாஹ் உள்ள மதம் எல்லா மதமும் ஒரு மதம் இல்லை, இல்லவே முடிய இருக்கவும் முடியாது. பிகாஸ் அவங்களோட பிலீஃப் வந்து எல்லாமே ஒன்னஸ்ட் இல்லை, அதனால அது வந்து ஒன்னஸ் ரிலிஜனும் இல்லை. அதனால நீங்க அந்த மாதிரி இந்த ஹிந்து கான்டாக்ட் எடுத்துட்டு வந்து அதுல இருந்து இதை எடுத்து வந்து சொல்லி நம்மளே இருந்த ஏமாத்திக்காதீங்க. நான் யோசிப்பேன், சுவாமி வந்து உலகத்துக்கே வந்திருக்காரு என்லைட்டன்மெண்ட்க்கு, அப்பயா ரிலிஜன் இது சொல்றாரு? ரிலிஜன் பத்தி சொல்லு சுவாமி, என்ன கிளியரா சொல்றாங்க? அந்த ரிலிஜன் தட் ரிசீவ் எவ்ரிபடி,
and take you to the state of godness is Hinduism. அப்புறம் ஏன் மற்ற ரிலிஜன் கிளியர்லி காமிக்குது மற்ற ரிலிஜன் மற்றவங்க ஏற்றுக்கவே மாட்டுறாங்களே இண்டிவிஜுவலாக ஒண்டி தானே அது ஏற்று அந்த கான்டாக்ட்ஸும் இருக்குது ஏபிலிட்டியும் இருக்குது ஸோ இண்டிவிஜுவல் ஒண்டி தான் பரபிரம்மன் பராசக்தி ஆல் இன் ஒன்னஸ் மற்ற மதத்தை நம்ம ஏற்றுக்கவும் முடியாது அதில் ஒன்னஸும் இல்லை அதில் நீங்கள் ஒரு கடவுள்னு சொல்லலை கடவுள் யாரோ வேறோ இண்டிவிஜுவல் ஒன்றணும் நவராத்திரிக்கு சுவாமி கிடைங்க வந்து இருக்கேன் நவராத்திரிக்கு ஃபீமேல் பாடி வச்சு வர்ஷிப் பண்ணுறாங்க குழந்தைங்க குமாரி சுமங்கலி எல்லாம் தேவியாகவே இன்வோக் பண்ணி நம்ம வர்ஷிப் பண்ணுறோம் அது எந்த மதத்தில் அப்படி இருக்குது ஆனால் நான் படித்து வர்றப்ப வேறு பேக்ரவுண்ட் மலேசியாவில் வந்தேன் அவங்க சொல்கிறத பார்த்தா இண்டிவிஜுவலம் தான் பெண்களே தாக்குன ஒரு மதம் மாதிரி பேசுகிறாங்க அவ்வளோ பொய் உண்மையே இல்லை இந்துவிசமோட டெப்த்து உங்களுக்கு தெரியணும்னா சுவாமி சொல்கிற டீச் பண்ணுற வீடியோஸை கேளுங்க அதோட டெப்த் அதோட பவர் அதோட பியூட்டி அதோட கான்டென்ட் சுவாமி வந்து சும்மா பேசலை அவரோட அனுபவம் சும்மா அனுபவத்தில் அத்த பிரமாணம் இருக்குது சுவாமிக்கு அதை வச்சும் பேசுகிறாங்க ஏன்னா அதோட சோர்ஸ் வந்து வேதத்திலிருந்து ஆகமத்திலிருந்து ரிவைவ் பண்ணி தான் சுவாமி பேசுகிறாங்க நான் சுவாமின்னு சொன்னால் நீங்கள் ஒரு மனிதர் ஒரு குரு ஃபார்மாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க இது வந்து ரொம்ப பேர் மலேசியாவில் அப்படி தான் அதை வச்சுக்கிறாங்க அவரும் ஒரு குரு ஒரு மனிதர் இல்லை சதா சிவன் நம்ம கும்புற சிவன் வந்து இந்த மனித ரூபத்தில் லீலாவில் இருக்கிறார் நம்ம கேட்டு கேள்விப்பட்டிருக்கலாம் சதா சிவன் கிருஷ்ணர் ராமர் அந்த மாதிரி இப்போ இந்த வாழ்க்கையில் நான் குருன்னு சொன்னால் ஒரு சாமியார் நினச்சிக்காதீங்க இவர் சாமியார் இல்லை இவர் சாமி என்னோட அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து பார்த்து அனுபவிங்க மிஸ் பண்ணிடுறாங்க நித்யானந்தம்